திமுகவின் பொதுக்கூட்ட உரைகளை சட்டமன்றத்தில் ஆளுநர் படிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயமா என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். தனது பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் அற்ப அரசியல் லாபங்களுக்காக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களின் உரையை இடையூறு செய்ததன் மூலம் சபைக்கு அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளது திமுக அரசு என்று குற்றம் சாட்டியுள்ளார். ஆளுநர் உரையை தொடங்குவதற்கு முன்பே திமுக கூட்டணி கட்சிகள் போராட தயாராகிவிட்டனர் எனவும் சூழல் உண்மைக்கு புறம்பாக இருக்கும்போது தயாரிக்கப்பட்ட உரையை வாசிக்கும்படி ஆளுநரை கட்டாயப்படுத்த முடியாது எனவும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் கருத்துக்களை சட்டசபை குறிப்பில் இருந்து நீக்க சபாநாயகருக்கு அதிகாரம் உள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ள அவர் ஆளுநர் உரையை சட்டசபை குறிப்பில் எப்படி இடம்பெற வேண்டும் என்று முதல்வர் வலியுறுத்தியது தவறானது என தெரிவித்துள்ளார். கண்ணியத்துக்கு மாறாக முதல்வரே நடந்து கொண்டதால் ஆளுநர் அவையில் இருந்து வெளியேற நேரிட்டது என அண்ணாமலை கூறியுள்ளார். ஆளும் கட்சியால் எதிர்க்க முடியாததால் கூட்டணி கட்சியை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்துள்ளது திமுக அரசு என சாடியுள்ள அவர் திமுகவின் பொதுக்கூட்ட உரைகளை சட்டமன்றத்தில் ஆளுநர் படிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயமா என கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் பணத்தை கோடிக்கணக்கில் செலவு செய்து நடத்தப்படும் சட்டசபையில் நடப்பது எல்லாமே நாடகமே என அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார்.